வன்கொடுமை சட்டம் தளர்வை தடுத்து நிறுத்தும் போராட்டமாக இருக்கட்டும், நீட்டுக்கான போராட்டங்கள், பல்வேறு போராட்டங்கள் தோழர் பிரின்ஸ் கஜேந்திரபாபுடன் இணைந்து களத்தில் சந்தித்துள்ளோம். களத்தில் நின்ற என்னை அரசியல் தளத்தில் உயர்த்தி சட்டமன்ற உறுப்பினராக என்னை அழகு பார்த்த தமிழ்நாடு முதல்வருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனால் இது வள்ளுவர் கோட்டம், கலைஞரின் வள்ளுவர் கோட்டம். இந்த போராட்டத்தலம் ஆயிரம் விளக்கு, இது ஆயிரம் விளக்கு தொகுதியுள்ள போராட்ட களம். ஸோ ஆயிரம் விளக்கு போராட்ட உள்ள தளத்தில் அதே ஆயிரம் விளக்கு பகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முதல் உங்கள் போராட்ட குழுக்களுக்கும் போராட்ட தோழமைகளுக்கும் என்னோட வரவேற்று. இந்த இக்கட்டான சூழலில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தும் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக நீ சட்டமன்றத்தில் சமூக நீதிக்காக, மாநில உரிமைகளுக்காக, தமிழ் உணர்வுக்காக, திராவிட கருத்துக்காக ஒழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் தமிழ்நாடு முதல்வர். இன்று காலை மறுபடியும் போ, களத்திற்கு போ, சாலைக்கு செல், சக போராட்ட குழுக்களோடு இணைந்து நீட்டுக்கு எதிர்ப்பான திராவிட முன்னேற்ற கழகத்தினோட முன்னெடுப்புகளை விலக்கிக் கொண்டு வா என்று கட்டளையின் பால் நான் இங்கு வந்துள்ளேன். அடிப்படையிலே நீட் எதிர்ப்பு என்ற ஒரு அங்கமா பார்க்கும்போது ஆரம்பத்திலிருந்தே நானும் பிரின்ஸ் கஜேந்திர பாபு சாரும் தொடர்ச்சியாக அனிதா இறப்புக்கு முன்னிடலிருந்தே நீட் போன்ற தேர்வுகள் வந்தால் என்னென்ன பாதிப்பு ஆகும் என்று பல விவாதங்களை, பல தொலைக்கட்சி விவாதங்களில் நீட் தேர்வு வருவதற்கு முன்னாடியே ஒரு மருத்துவராக, சமூக நீதிப்பால் அக்கறை கொண்டவராக தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பயணம் செய்து இந்த நீட் தேர்வோட பின்விளைவுகளை நாங்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போது நீட் தேர்வு நடைமுறைப்படுத்த நாங்கள் அப்போது பேசின அனைத்து இடர்பாடுகளும், சமூக நீதிக்கு எதிர்ப்பான நடவடிக்கைகளும், மாநில கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிர்ப்பான நடவடிக்கைகளும், ஏன் பொது சுகாதாரம் சீர்கேடு போன்ற நிலை தமிழ்நாடு சந்திக்கும் என்ற நிலை ஏற்பட சூழல் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நீட் போன்ற ஒரு 12 வகுப்பு சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை, இது வெறும் ஒரு பெற்றோர்கள் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டின் ஒரு அடிநாத பிரச்சனை, தமிழ்நாடை சமூக நீதி கொள்கையை மறைமுகமாக கூறு போடுற நடவடிக்கை, தமிழ்நாடு உரிமைகளுக்காக போற மாநிலம் தன் உரிமைகளை தாரவாத்துக் கொண்டிருக்க நிலை என்று மக்கள் இயக்கமான முன்னெடுப்புகள் நடைமுறைப்படுத்தினால் இன்று தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு நீட் தேர்வு என்றால் மக்கள் இது தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பானது என்ற நிலையை உருவாக்கியுள்ளது. அது சிறு இயக்கங்களோட மாபெரும் உழைப்பு, சிறு இயக்கங்கள் தெருமுனை கோட்டங்களால வந்த மாபெரும் உழைப்பு, அது ஒரு தேர்தல் களத்தில் முன்னெடுப்பான மாற்றத்தை நாம் கண்டுள்ளேன். ஆயிரம் விளக்கு தொகுதியிலே பாருங்க, ஆயிரம் விளக்கு தொகுதியில் வந்து நான் வீடு வீடாக வாக்கு சேகரிக்கும் போது ஆயிரம் விளக்கு தொகுதியில் அதிகமாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியம், அதாவது குடிசை மாற்று வாரியத்தை தமிழ்நாடு முதல்வர் மாற்றியுள்ளார். அப்போ ஒவ்வொரு குடிசை மாற்று வாரியம் குடியிருப்புக்கு ஏறும் போது, அப்போ இருக்கிற பெற்றோர்கள் இப்போ சந்திக்கும் போது, எல்லாரும் பசங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், இல்லைனா வீட்டில் நர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கட்டும், தான் குழந்தைகள் தன்னை மாதிரி கஷ்டப்படக்கூடாது, எப்படியாச்சும் படித்து நாளைக்கு ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஆகணும்னு நினைப்பு, முனைப்பில் கல்வியில் அவ்வளோதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னா அந்த மாதிரி குடியிருப்புகளில் ஒரு 5 ஒரு 10 15 மருத்துவர்கள் உருவான தலைமை போய் இப்போ என்ன நிலைமை இருக்குன்னா, 10 வகுப்புலேயே நீ இனிமேல் அறிவியல் பாடம் எடுக்காத, 10 வகுப்புல முடிச்சக்கப்புறம் நீ சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுக்காத, அங்கே ஏன்னா நீட்டு போன்ற நுழைவுத் தேர்வு இருக்கு, அதுக்கு அப்பானால செலவு பண்ண முடியாது, அது அம்மானால செலவு பண்ண முடியாது, குழந்தையோட மருத்துவ கனவை 6 வகுப்பு 8 வகுப்பு 10 வகுப்புலேயே முடிறான். இதுதான் கண்கூட பார்த்தேன். அந்த வழியை வந்து ஒரு தேர்தல் களத்தில் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போய் போனால் அந்த வழியை வந்து உணர முடிஞ்சுது. அப்போ மக்கள் தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நீட்டு போன்ற நுழைவுத் தேர்வு எடுக்கணும்னா உங்களை நீட் தேர்ச்சி மையத்தில் நான் போய் உன்னை சேர்க்கணும், பள்ளிக்கூட கல்வி பத்தாது, அது சிபிஎஸ்ஆ இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், அதெல்லாம் இல்லை, நான் வந்து நீட் கோச்சிங் மையத்தில் உன்னை போய் சேர்க்கணும். நீட் கோச்சிங் மையத்தில் போய் சேர்த்தோன்னா அது வந்து பேக்கேஜ் வச்சுருக்காங்க, ஒரு ஒரு நீட் கோச்சிங் மையங்களும் தனியார் பயிற்சி மையத்தில், அதாவது ஷார்ட் டேர்ம் நீட்டு, அதாவது ஜூனியர் நீட்,
6, 7, 8 சீனியர் நீட் 9, 10, 12 கிராஷ் கோர்ஸ் நீட் இதுக்கு ஒரு வேலை இருக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, போர்டிங் ஃபெசிலிட்டி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியாக கொடுக்குறாங்க. அப்போது ஒரு பெற்றோரிடம் தன் குழந்தையோட மருத்துவக் கனவை நிலைநாட்டும்னா அங்கங்கே கடன் வாங்கி நான் நீட் கோச்சிங்கில் கிளாஸஸ் சேர்க்கணும். அப்புறம் முதல் முறை எழுத முடியலையா ரெண்டாவது முறை எழுதலாம், ரெண்டாவது முறை வரலையா மூணாவது முறை எழுதலாம் சொல்லிட்டு மூணு முறை எழுதுக்கப்புறம் அவங்க அப்பா கடனாளியாக மாறணும்னு அவங்க பெற்றோர் கடன் அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது, உளவில் ரீதியாக தாழ்வு மனப்பான்மை. என்னால் தான் அப்பா வந்து வறுமைக்கு போயிட்டாங்க, என்னால் தான் வந்து வீட்டில் வந்து எல்லாரும் சோகத்தில் இருக்காங்க, என்னால் தான் வீட்டில் வந்து கந்துவட்டி பிரச்சனை வருது என்ற அந்த குழந்தைக்கு உளவில் ரீதியாக மன அழுத்தத்தை கொடுக்கறனால தான் இன்றைக்கி நம்ம வந்து தற்கொலைகளை பார்க்குறோம். ரொம்ப ஆளு எளிதாக சொல்லிடுறாங்க, அதாவது உளவில் ரீதியாக அவங்கள தயார்படுத்தணும், கவுன்சிலிங் கொடுக்கணும். நீங்கள் அதை சூழலை உருவாக்கிட்டீங்க. நம்ம வந்து ஒரு தனி மனிதனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து காப்பாற்றுறது கிடையாது. இந்த உண்ணாநிலை போராட்டம் என்பது நான் மருத்துவராக உண்ணாநிலை போராட்டத்தை எதிர்ப்பானாலும் கூட இன்னைக்கு மகாத்மா காந்தியடிகள் இறந்த நாளில் பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன செய்தி சொல்கிறாருன்னா, இந்த ஜனநாயக தன்மை உண்ண இந்த நாட்டில் உயிரோடு இருக்குமானால் இந்த போராட்ட தளத்தில் வந்து நான் அமைத்த இந்த பொது மேடையில் அவருக்கு அவரோட உழைப்பை பார்த்து அவர் உழைப்பை அங்கிருந்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களோட வரிசை நீங்கள் பார்த்தீங்க. அப்போ அனைத்து அரசியல் கட்சி தலைவரோட வரிசை நீங்கள் பார்க்கும்போது அனைத்து அரசியல் கட்சிகளும் பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார் நடத்தின போராட்டத்துக்கு அங்கீகாரம் கொடுத்து தான் இன்னைக்கு தளம் பார்த்தோம். அப்போ ஏன் அது பண்ணுறாங்கன்னா, அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் வந்த அனைத்து அரசியல் கட்சிகள் தெரியும், நீட் தேர்வு எந்தெந்த முறையில் தமிழ் குடும்பங்களை சிதைத்துள்ளது, உளவில் ரீதியாக சிதைத்துள்ளது, மாணவர்களை எப்படி சிதைத்துள்ளது, பல்வி கல்வி முறையை எப்படி சிதைத்துள்ளதுன்னு என்று எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், இனிமேல் நான் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கணும்னு அவசியம் கிடையாது, 14ஆம் வகுப்பில் ப்ராக்டிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அவசியம் கிடையாது, 12ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸ் டீச்சர் கெமிஸ்ட்ரி டீச்சர் பயாலஜி டீச்சர் மதிக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் ஸ்கூலுக்கு வெறும் நான் வந்து சும்மா பள்ளிக்கூடத்துக்கு சும்மா போயிட்டு வரலாம், ஆனால் நீட்டு தேர்வுக்கு நான் உள்ளே போனேன்னா நான் காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒரு தனியார் பயிற்சி மையத்தில் உட்காந்தா தான் நான் டாக்டராக முடியும் என்ற நிலையை உருவாக்கி விட்டார்கள். அப்போ யாரால முடியும்? இவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து சமூக நீதியை தளத்தில் வந்து பாதிக்கலை, அதே குவாண்டம் ஆஃப் ரிசர்வேஷன் தான் வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. சமூக நீதிக்கு நாங்கள் வந்து அது வந்து எதுவுமே நாங்கள் வந்து மாற்றி அமைக்கலை, அதே 69% ரிசர்வேஷன் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நான் திருப்பி கேட்குறேன், எப்படி நீங்கள் வந்து சமூக நீதி பயன்பெற்றவர்களே பயன்பெறுவார்கள் குறைய சொல்கிறது நீங்கள் தான், ஆனால் ஒவ்வொரு சமூக விளிம்பு நிலை மக்களில் இருக்கிற கிரீமி லேயர்கள், அதாவது செல்வம் படைத்த பொருளாதார வளத்தில் வளர்ந்த ஒவ்வொரு சமூக அடுக்கில் இருக்கிற பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியில் இருக்கிற பணக்கும் பணத்தை செலவு பண்ணுறவுடைய தயார்படுத்துவர்கள் மட்டுமே தான் மருத்துவராக முடியும் என்ற நிலை தமிழ்நாட்டில் உருவாயிற்று. இந்த நிலை தமிழ்நாடுக்கு ஒவ்வாது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், கழக தலைவரியா தமிழ்நாடு முதல்வர், நாங்கள் வந்து மே மாதத்தில் ஆட்சி பிடிச்ச உடனே நீட்டுக்கான உடனேலாம் சட்டப்பேரவையில் வந்து ரெசல்யூஷன் போட முடியாது, அதுக்காக ஒரு கமிட்டி அமைப்போம் சொல்லி ஏகராஜன் நீதியரசர் ஏகராஜன் கமிட்டி அவர்களை நியமித்து அந்த ஏகராஜன் நியமித்த கமிட்டி வந்து ஒரு சயின்டிஃபிக் கமிட்டி. அந்த கமிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதியரசர்கள் மட்டும் இல்லை, மருத்துவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, சமூக செயல்பாடுகள் நிறைய பேர் இருந்தாங்க, கல்வியாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. மக்கள்கிட்டேருந்து வந்து கருத்துக்கு எப்படி கேட்டுட்டு அவர் வரையறை பண்ணும்போது நான் சொன்ன அனைத்து செய்திகளையும் அறிவியல் பூர்வமாக அளவுகள் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு, 2.5 லட்சம் ஆண்டுக்கு வருமானம் குறைவுள்ள அனைத்து சமூக விளிம்பு நிலை குடும்பங்களும் மருத்துவர் ஆகாமல் இது நீட் தடுக்குதுன்னு அவர் கொடுத்தார். ரெண்டாவது என்ன சொல்றாரு, இனிமேல் தொலைநோக்கு பார்வையில் அரசாங்க மருத்துவமனைகளில் ஆரம்ப சுகாதார மையங்களில் மருத்துவர்கள் சேர்றது பற்றாக்குறை ஏற்படும் என்ற கருத்தை சொல்ற. இதுதான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சொல்லும், இந்த நீட் போன்ற தேர்வு தொடர்ந்து கொண்டே இருந்தால், 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் தொடர்ந்து கொண்டே இருந்தால், நாளை உங்கள் அருகில் உள்ள உங்களுக்கு எந்த வகையான செலவுமின்றி வைத்தியம் பார்க்கிற ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளில் பள்ளிக்கூடத்திலோட இருக்கிற தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும் இல்லை, அரசாங்க பள்ளி மருத்துவக் கல்லூரி இருக்கிற மருத்துவமனைகளில்
உங்களுக்கு மருத்துவர்கள் கிடைக்க மாட்டாங்க, மருத்துவர்கள் இல்லாத நிலை ஏற்படும். இத அறிவியல் பூர்வமாக ஏகராஜன் கமிட்டி அவர்கள் வந்து கொடுத்துட்டாங்க. இது மருத்துவ சீர்கேடுகள். கல்வி, பள்ளிக்கூட கல்வி இனிமேலுக்கு தேவை கிடையாது. அப்ப அனைத்து குழந்தைகளும் வெறும் ஒரு தேர்வு எழுதும் இயந்திரமாக இந்த நீட் மாற்றிவிட்டது. அப்போ உளவியல் பிரச்சனை, குடும்ப கட்டுமான பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, மருத்துவத்துறை பிரச்சனை, அப்புறம் கல்வித்துறை பிரச்சனை, இதுதான் அந்த கமிட்டியோட ரிப்போர்ட். அப்போ இந்த கமிட்டி ரிப்போர்ட் அடிப்படையில் தான் ஒரு தீர்மானம், அந்த கமிட்டி ரிப்போர்ட் அடிப்படையில் தான் தீர்மானத்தை தமிழ்நாட்டு முதல்வர் கொண்டு வர்றார். அந்த ஏகராஜன் கமிட்டி ரிப்போர்ட் அடிப்படையில் தான் இனிமேல் அரசாங்க மருத்துவ கல்லூரிகளுக்கு இளநிலை படிப்புக்கு நீட் விலக்கு கேட்கிறார். அப்ப அது நீட் எதிர்ப்பான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு நீட் இருக்கு, இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை கிடையாது. நாங்க என்ன கேட்கிறோம், அரசாங்க மருத்துவக் கல்லூரி 37 அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் MBBS இளநிலை படிப்புக்கு நீட் விலக்கு கொடுங்க தான் கேட்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி மருத்துவ படிப்பை படித்தேன். எங்கள் அப்பா அம்மா வந்து பேராசிரியர். நான் படித்த MBBS படித்த ஃபீஸ் வந்து 8500 ரூபாய் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். 5 வருஷத்தில் 40,000 MBBS டிகிரி முடிஞ்சிருச்சு எனக்கு. பிறகு MD எழுதினேன், MD தேர்ச்சி பெற்றேன். வருஷத்துக்கு 20,000 ரூபாய் தான் டியூஷன் ஃபீஸு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில். அப்போ 3 வருஷம்னா 60,000 ரூபாய், கிட்டத்தட்ட 68,000 ரூபாயில் நான் MBBS MD டிகிரி ஓவர். இது அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாட்டு மக்கள் தங்களோட வரி பணத்தை வைத்து என்னை படிக்க வச்சாங்க. கரெக்டா இல்லையா? நானா படிச்சு வரல. சமூக நீதி அடிப்படையில் நான் MBBS, சமூக நீதி அடிப்படையில் நான் MD. அந்த சமூக நீதி போராட்டம் பண்ண மாபெரும் சமூக நீதி போராட்ட தளத்தில் வந்த பெருமான்கள் இருந்தனால்தான் நான் MBBS, நான் MD. அப்ப தமிழ்நாட்டு வரி பணத்திலும் சமூக நீதிக்காக உழைத்த மாபெரும் போராளிகளோட ரத்த வேர்வையில் தான் என்னோட MBBS MD டிகிரி. அப்ப என்னாச்சு? இப்ப நான் வந்து நீட்டு கொண்டு வந்துட்டீங்க. அப்ப நீட்டு கொண்டு வந்தோம் என்ன ஆகும், எனக்கு எந்த வகையான சமூக அக்கறை இருக்காது. எங்க அப்பா வந்து 8 லட்சம் 10 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ்க்கு செலவு பண்ணிட்டு வந்துட்டாரு. நானே படிச்சு வந்துட்டேன்ப்பா, நான் எதுக்கு நான் வந்து அரசாங்க வேலையை சேரணும், நான் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போனோம், பிளாப் எழுதணும், நான் வந்து USMLE எழுதணும், நான் ஏன் அரசாங்க மருத்துவமனையில் போய் வேலை செய்யணும், ஏன் அரசாங்க மருத்துவத்துலேருந்து வந்து ஏன் வந்து நான் வந்து பயணிக்கணும்னு என்ற சிந்தனை எங்கே விதைக்கிறீங்க? தேர்வப்பே விதைச்சிடுறீங்க. இயந்திரம் தானே, இயந்திரத்துக்கு உணவு இருக்காதுல்ல, உணர்வு இருக்காதுல்ல. ஸோ ஒரு மருத்துவ மாணவன் இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டியதை, இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய உழைப்பை, இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய சிந்தனையை, சமூக பார்வையை நீங்கள் அவன் 12வது வகுப்பில் இல்லை அதுக்கு முன்னாடிலேருந்தே அழிச்சிடுறீங்க இந்த தேர்வு மூலம். அப்போ இந்த தேர்வை கொண்டு வந்தவர்கள் உண்மையிலே இந்த நாட்டுக்காக உழைக்கிறவர்களா, இந்த நாட்டுக்காக பாதுகாக்கிறவர்களா, இல்லை அவர்கள் தான் உண்மையான நாட்டுக்காக அக்கறையோடு செயல்படுறவர்களா? அப்போ யாருங்க இந்த தேச துரோகி? நாம் தேச துரோகி கிடையாதுங்க. இந்த நாட்டோட ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் ஆரம்ப மருத்துவ கட்டுமானங்களையும் கவலைப்படாத இந்த நாட்டு மக்கள், ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் கல்வி பெறக்கூடாது இந்த சிந்தனை உள்ளவர்கள் தான் தேச விரோதிகள். அப்போ அந்த நீட்டை கொண்டு வந்தவர்கள் அனைவரும் தேச துரோகிகள். அப்போ அவங்க சிந்தனை என்ன? அது வந்து அந்த தேச துரோகிகள் ஆட்சியாளர்களாக இருக்கலாம், அந்த தேச துரோகிகள் ஒன்றிய அரசில் இருக்கிற அதிகார வர்க்கமாக இருக்கலாம், அந்த தேச துரோகிகள் நீட்டை திணித்த நீதிமன்ற நீதிபதிகளாக கூட இருக்கலான். அப்ப உங்களுக்கு சமூகத்தை பத்தியும் இந்த நாட்டை பத்தியும் அக்கறை இல்லை. அப்ப நாங்கள் கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டோட வரலாற்று பேசி எங்க தமிழ்நாட்டு முதல்வர் வந்து ஏகராஜன் கமிட்டி அமைத்து நீதியரசர் ஏகராஜன் கமிட்டி போட்டு அதன் அடிப்படையில் ஒரு சட்டமன்ற தீர்மானம், அனைத்து கட்சி பிரதிநிதிகள், அனைத்து கட்சியின் பிரதிநிதிகள்னா தமிழ்நாட்டோட பிரதிநிதிகள், தமிழ்நாட்டு நிறைவேற்றிய தீர்மானம் நாங்கள் வந்து செப்டம்பர் மாசத்துல நிறைவேற்றிட்டோம். அதெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தோன்னு நீட்டு ஒழியிலேயே. அப்போ உங்கள் நோக்கம் நீட்டு ஒழியதோட எப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வந்து விமர்சனம் செய்கிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்கு. ஆட்சிக்கு வந்த உடனே கொரோனா பேரிடர் காலத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த ஏகராஜன் கமிட்டியை அமைத்து அந்த கமிட்டியின் அடிப்படையில் தீர்மானம். ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு பாடம் இருக்குது. 2006-2007 வந்து நுழைவுத்தேர்வு ரத்து சட்டம் வந்து தடுதடுப்பெல்லாம் கொண்டு வர முடியல. அப்போ நுழைவுத்தேர்வு கலைஞர் ஆட்சி 2006 இருக்கும்போது நுழைவுத்தேர்வு நடந்தது, 2007 நடந்தது, சட்டம் நிறைவேற்றுறதுக்கு 2008 வரைக்கும் ஆச்சு. ஏன்னா
அது அப்ப முன்னாள் கல்வியாளர் அனந்த கிருஷ்ணன் அவர்களின் அடிப்படையில் நுழைவு தேர்வுனால் எப்படி வந்து பொறியியலாளர் ஆகிறதுக்கோ மருத்துவம் ஆக முடியுதோ, நாம் வந்து இங்க இருக்கும் ஏழைய விளிம்பு நிலை மக்கள் வந்து டாக்டராவோ இன்ஜினியராகவோ தடுக்கிறது, வெறும் நகர்ப்புறத்தில் இருக்கிற செல்வம் படைத்தவர்கள் மட்டும்தான் மருத்துவராகவும் பொறியியலாளராகவும் நிலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப அனந்த கிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த கமிட்டி ரிப்போர்ட் அடிப்படையில் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அபாலிஷன் ஆக்ட். அதனால்தான் அந்த கமிட்டியின் அடிப்படையில் போனனால தான் அது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தாண்டி ஜனாதிபதி ஒப்புதல் கிடைச்சது. அதே தான் இப்போ நீ நீதிமன்ற பணம் டேட்டா கொடுங்கன்னா ஏக்கராஜன் கமிட்டி டேட்டா கொடுப்போம். ஏன்னா நீட்டு ஆன பிறகு உள்ள டேட்டா வந்துருச்சு. இப்போ 2016-17 இந்நாள் வரைக்கும் நீட்டினா உள்ள பாதிப்பு வந்துருச்சு. தமிழ் வழி படித்தவர்கள் குறைந்து உள்ளார்கள், மாற்றுத்திறனாளிகள் குறைந்து உள்ளார்கள், மாநில பாடத்திட்டத்தில் வந்தவன் எண்ணிக்கை கணிசமான அளவில் குறைஞ்சிருக்கு. அப்போ கேட்குறாங்க, அப்போ உங்கள் ஸ்டாண்டர்ட் இல்லையே, சிபிஎஸ்இ போர்டு ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் திருப்பி அவங்க கேட்குறேன், நுழைவுத் தேர்வு வரத்துக்கு முன்னாடி 2006-2016 வரைக்கும் அப்போ மருத்துவக் கல்லூரி இடங்களில் சேர்ந்தவங்க எல்லாம் ஸ்டேட் போர்டு ஆளுங்க தான். அப்போ சிபிஎஸ்இ போர்டு எத்தனை 1%, 2% தான். இங்கே 85% சீட்டில் 15% ஆல் இண்டியா கோட்டா கொடுத்துட்றோம். இல்லை நிலையில் 85% வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கோம், இங்கே ஸ்டேட் போர்டு வச்சுருக்கோம். அப்போ நாங்கள் 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் சிபிஎஸ்இ பசங்க வருவாங்க, ஆனால் 85% ஸ்டேட் கோட்டாவில் வந்து ஸ்டேட் போர்ட் பசங்க தான் வருவாங்க. ஏன்னா அப்போ நார்மலைசேஷனும் ப்ராசஸும் வச்சுருந்தாங்க. நார்மலைசேஷன் என்னென்னா சிபிஎஸ்இ உள்ள மார்க் அடிப்படையை வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும், ஸ்டேட் போர்டு மார்க்கு வெவ்வேறு மாதிரி இருக்கும். அது நார்மலைசேஷன் கால்குலேட் பண்ணியும் நீங்கள் சென்ட்ரல் போர்ட் பசங்க வந்து ஒரு 6 பேர் 8 பேர் தான் வருவாங்க ஒரு வகுப்பில் ஒரு மருத்துவக் கல்லூரியில். அப்போ மட்டும் சிபிஎஸ்இ போர்டு வந்து ஸ்டாண்டர்ட் குறைவு நாங்கள் சொன்னோமா? அப்போ நீங்கள் போர்டிங்க டிட்டர்மைன் பண்ணல, அளவுங்க டிட்டர்மைன் பண்ணல, தேர்வு முறை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க ஃபில்டர் எக்ஸாம் ஆகிப்போச்சு. அனிதா பிரதீபா போன்ற மாணவர்கள் நாளைக்கு வந்து மருத்துவம் சேர்ந்து நாளைக்கு ஒரு கல்வி உதவி பேராசிரியராக ஒரு மருத்துவக் கல்லூரி சேர்ந்து பிறகு மேற்படிப்பு பீடியாட்ரிக்ஸ் ஓஜிஷியன் கேன்சர் ஸ்பெஷலிஸ்டாக படித்து ஒரு டீனாக மாறிய உண்மைகள் சிதைக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான அனிதாக்கள் ஏற்கனவே தமிழ்நாடு உருவாகிட்டாங்க, ஆயிரக்கணக்கான பிரதிபாக்கள் நிறைய பேர் உருவாகிட்டாங்க. அது மாதிரி விளிம்பு நிலை மக்கள் டீனாவும் சக்சஸ் ஸ்டோரி, 1-2-3 சக்சஸ் ஸ்டோரி இல்லை, ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் அவங்க அப்பா வந்து விளிம்பு நிலையில் ஒரு தினக்கூலியாக இருக்கிற பசங்க வந்து டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி தமிழ்நாடு வந்து சமூக பொருளாதாரத்தில் சமூக நீதிக்குழு உயர்ந்து இருக்கு. அந்த நரேஷனை நீட் வந்து காலி பண்ணிடுச்சு, அப்போ நீட் உடச்சிருச்சு. அப்போ நாங்கள் வந்து ரெசல்யூஷன் போட்டு கொடுக்குறோம், இதை பற்றி மனசாட்சியுடன் ஒரு ஆட்சியாளர் இருக்குமேனானால், மனசாட்சியுடன் இந்த சமூக பார்வை இருக்குமானால் இந்நேரம் அது பிரசிடெண்ட்டுக்கு போயிருக்கும். ஆனால் இங்கே மனசாட்சிக்கு மட்டும் இல்லை, அங்கே ஒரு அரசியலும் இருக்குன்றன. அப்போ அங்கே என்ன அரசியல்னா, எப்படி சமூக நீதிக்கு அரசியல் இங்கேனா சமூக நீதிக்கு எதிர்ப்பான அரசியல் தத்துவம் அங்ககிட்ட இருக்கு. அப்போ அந்த அரசியல் தத்துவத்தோட மௌனம் நான் சொல்கிறேன். அப்போ இங்கே நான் பெரிய மௌனம் பார்க்குறேன். மௌனம் வந்து நம்ம என்ன சம்மதம் சொல்லுவோம், ஆனால் இங்கே மௌனம் வந்து கோரமான மௌனம், இன்னும் கோரமான மௌனம். தமிழ்நாட்டு முதல்வர் தீர்மானம் பண்ணி கொடுக்குறாங்க கவர்னருக்கு மௌனம. தமிழ்நாட்டு முதல்வர் கவர்னரை பார்த்து நேரில் சந்தித்து இது உடனே இந்த தீர்மானத்தை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பணும் சொல்கிறாங்க, மௌனம். ஏன்? ஏன்னா பொதுப்பட்டியில் இருக்குது, ஜனாதிபதி ஒப்புதல் இருந்தால் மாநில சட்டம் நிறைவேறணும், நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சரி, மௌனம். சரி, அனைத்து மாவட்ட துரோக மருத்துவக் கல்லூரி திறப்பு விழாவில் மோடி அவர்கள் வராங்க, பிரதமர் வராங்க, தமிழ்நாட்டு முதல்வர் என்ன சொல்கிறாரு, ஆங்கிலத்தில் பேசுகிறார். ஆங்கிலத்தில் என்ன பேசுகிறார், தமிழில் மொழி பேசிட்டு ஆங்கிலத்தில் பேசுகிறார். மாவட்ட ரீதியாக மருத்துவக் கல்லூரியை நம்ம உருவாக்கிட்டோம், அது எங்களோட உழைப்பு கட்டுமானங்கள் எல்லாமே. ஆனால் அந்த மருத்துவக் கல்லூரி உள்ள படிக்கிற மாணவர்கள் யார் தேர்ந்தெடுப்பதுன்னா, எங்கே சமூக பொருளாதார தளத்தில் நலிந்த மக்களை மருத்துவராய் அழகு பார்த்து இங்கே இருக்கிற சாமானிய மக்களை மருத்துவ சேவை கொடுப்பது தான் தமிழ்நாடு டிரவிடியன் மாடல். அதுக்கு நீட் போன்ற தேர்வு இருக்கக்கூடாதுன்னு பிரதமரை பார்த்து கேட்கிறார். நீங்க எல்லா வலை தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீங்க, அப்பயும் பிரதமரின் மௌனம். அப்ப இந்த மௌனமே, அப்ப இந்த மௌனம் வந்து, அந்த மௌனம் வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பான மௌனம். என்ன சொல்றாங்க, கவர்னருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு இடமே கிடையாது, கவர்னர் ஒரு மெசஞ்சர் தான். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்றது, அசம்பிளி ரெசல்யூஷன் பண்ணா as soon as possible, நீங்க வந்து as soon as possible
அப்பனா as soon as possible ஆங்கிலம் நம்ம ஆளுநருக்கு தெரியாதா? As soon as possible என்ற அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதுனது நம்ம ஆளுநருக்கு தெரியாதா? அப்ப ஆளுநருக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பாடம் நம்ம நடத்த வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்ப அந்த பாடம் நடத்துறதுக்கு ஆளுநருக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒரு செய்தி தொடர்பு இருக்கா இல்லையா? நீ அமைதியா இரு, இதை ஊறப்போடு, மௌனம் சாதி, காலத்தை தள்ளு, இன்னொரு வருஷம் அடுத்த வருஷம் இன்னொரு வருஷம் நம்ம வந்து நீட் தேர்வை வந்து தமிழ்நாட்டில் வந்து திணிச்சிடலாம் அப்படின்னு என்ற அந்த அதிகார கர்வம், அந்த காலகாலமாக சொன்னாங்களே காலகாலமாக 2500 வருடமாக இருக்கிற அந்த அதிகார கர்வம், அந்த அந்த தத்துவம், சமூக நீதிக்கு எதிர்ப்பான தத்துவம், அந்த மனு தர்ம தத்துவம் தான் அந்த மௌனத்துக்கு காரணமாக இருக்கு. வேற என்ன சொல்ல முடியும்? அப்ப இன்று நம் மக்கள் இயக்கமாக மக்கள் போராட்டமாக மாற்ற வேண்டிய சூழல் நம்ம அமைந்திருக்கோம். அதனால்தான் அரசியல் கட்சிகளோட பிரதிநிதிகள் அனைவரும் இணைத்து அனைத்து கட்சி கூட்டம் பண்ணி இது மக்கள் இயக்கமாக மாற்றி நம்மளோட அழுத்தத்தை ஜனநாயக ரீதியாக நாம் கொடுக்க வேண்டும் என்ற முதல் அடிப்படையாக இன்று நாம் பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஐயா அவர்கள் பொது மேடை பொது பள்ளிகளுக்கான மாநில மேடையை அமைத்து இந்த மேடை ஒரு போராட்ட மேடையாக அமைத்து வெகுஜன மக்களை போராட்ட வடிவத்துக்கு கொண்டு வந்து எப்படி தந்தை பெரியார் முதல் சட்ட திருத்த போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றாரோ, எப்படி இதே 1000 விளக்கு தொகுதியில் நம் தமிழ்நாட்டு முதல்வர் வேளாண் சட்டத்துக்கு எதிர்ப்பாக உண்ணாநிலை இருந்து இன்னைக்கு அந்த சட்டம் திரும்ப பெற்றதோ, அதே போல் இந்த உண்ணாநிலை போராட்டம் வெற்றி பெறும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.